ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என் ஒய்ஃப் கூட இருக்காங்க, பின்னாடி எல்லாம் ஆன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பஸ்ஸு ஃப்ரண்டில் இருந்ததுனால பின்னாடி இருக்கவங்களாம் என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஹார்ன் சவுண்டு காதை கிழிக்குது, பஸ்ஸுக்காருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வண்டி வந்து ஃபாரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டு போட்டிருக்கு, நம்பர் பிளேட் இல்லை வாங்கி. எல்லாருக்கும் என்ன நினப்புனா, காரே ஓட்ட தெரியாமல் ஒருத்தர் காரை வாங்கி இப்போ நிப்பாட்டிகிட்டு இருக்காரு, இன்னும் டென்ஷனாக இந்த என்ஜின் நம்பர் இந்த சேசஸ் நம்பர் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டேன் திருப்பி. ஐ டோல்ட் தம் வெரி கிளியர்லி, அதை அவ்வளோ ஈஸியாக ஒன்று யாரும் மாற்ற மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஐ வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு சேஞ்ச் இட் வெஹிக்கிள். ஐ நோ தட் இட் இஸ் டிஃபிகல்ட், பட் ஐ வில் ஃபைட் ஃபார் இட். நியூயார்க்கில் ஒரு வேன் விஷன் ஷர்ட் வாங்குறேன், வாங்கி நியூயார்க்கில் பெட்டியில் வச்சுட்டு யூஎஸ் ஃபுல்லாக சுற்றினோம். ஒரு மாதம் ட்ரிப் போயிருந்தேன் நான் என் ஒய்ஃபும், முடிச்சுட்டு போர்ட்லேண்ட் வரோம். ஐ டோன்ட் லைக் தி ஷர்ட் அப்படின்னாரு. அவங்க மாற்றிட்டு கேஷ் கொடுத்தாங்க, அந்த சட்டையை எடுத்துகிட்டு வந்தார், திருப்பி கொடுத்தாரு, பில் பண்ணார், கொடுத்துட்டாங்கன்னு ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். இந்த சரி நீ நீ வேணான்னு சொன்னால் அவங்க திருப்பி ரீஃபண்ட் பண்ணணும், அதுதான் அந்த ஊர் கல்ச்சர். நம்ம ஊரில் என்ன போட்டு வச்சிருப்பாங்க, கூட்ஸ் ஒன் சோல்டு கேனாட் பி டேக்கன் பேக். இந்த கார் யூஎஸ் நடந்திருந்தால் கேள்வியை கேட்க மாற்றுவாங்க, இந்தியாவிலேயே மாற்றணும். பாவ தமிழர்களுக்கு வணக்கம். ஸோ நேற்றைய தினம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்விட் வந்து ஒரு பதிவாச்சு, அது பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. என்ன அப்படின்னா, இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு இளம் ஒளிப்பதிவாளர்கள் ஒருவர் ரிச்சர்ட் எம் நாதன், அவர் தான் அந்த ட்விட் போட்டிருந்தாரு. 31 லட்சம் ரூபா காரு, ஸோ எடுத்த 3 நாளில் இன்ஜின் ஃப்ரீஸ் ஆகி நடு ரோட்டில் நின்றுச்சு. ஸோ என்ன நடந்தது அப்படின்னு அவர்கிட்டே கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கார் எடுத்த 2வது நாளே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்விட் ஒன்று போடுறீங்க. ஸோ பயங்கர ரெஸ்பான்ஸு, பயங்கர வைரல் ஆகுது. ஸோ மகேந்திரா சைட்லேருந்து என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்தது? ஸோ பெசநகர்லேருந்து கிளம்பி இதுக்கு போனேன், லஸ்கான சிக்னலில் நின்றுட்டு இருந்தேன். அந்த வண்டி வந்து ஒரு இது இருக்குது, நம்ம அவுடியில் இருக்கிற மாதிரி சிக்னல் நிற்கும்போது என்ஜின் கட் ஆகிடும், ப்ளோர் மட்டும் வேலை செய்யும், ஜஸ்ட் டு சேவ் ஃபியூல் இருக்கட்டுமே நல்லதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஆச்சு, திருப்பி என்ஜின் போட்டோடனே ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னே அது ஆன் ஆகிக்கும். ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், ஆன் ஆகலை, என்ன ஏதோ பிரச்சனை போடலன்னு சொல்லிட்டு நானும் ஏதோ பண்ணி பார்க்குறேன். அதுக்குள்ளே பின்னாடி அன்ஃபார்ச்சுனேட்லி 2 நம்ம எம்டிசி பஸ்ஸு, லெஃப்ட் ஒருத்தர் ரைட்டு ஒருத்தர் நிற்கிறாங்க, நான் நடுவில் மாட்டிக்கிட்டேன் தெரியாமல். ஆட்டோமேட்டிக் வண்டி டக்குன்னு போய் இதெல்லாம் போட்டு நவுத்தலாம் முடியாது, அதை அது அவ்வளோ பெரிய பிரச்சனை அது. ஸோ அந்த அந்த சுச்சுவேஷன் தான் என்னென்னா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என் ஒய்ஃப் கூட இருக்காங்க, பின்னாடி எல்லாம் ஆன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பஸ்ஸு ஃப்ரண்டில் இருந்ததுனால பின்னாடி இருக்கவங்களாம் என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஹார்ன் சவுண்டு காதை கிழிக்குது, பஸ்ஸுக்காருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வண்டி வந்து ஃபாரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டு போட்டிருக்கு, நம்பர் பிளேட் இல்லை வாங்கி. எல்லாருக்கும் என்ன நினப்புனா, காரே ஓட்ட தெரியாமல் ஒருத்தர் காரை வாங்கி இப்போ நிப்பாட்டிகிட்டு இருக்காரு, இன்னும் டென்ஷனாக. ஸோ அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது, என்னுடைய 4வது ஆட்டோமேட்டிக் காரை சொல்ல முடியாது. சில பேர் உள்ளே வந்து கேட்டு என்னன்னா, இல்லைங்க இது இது ஆட்டோமேட்டிக்காக புதுசாக அப்படின்றாங்க. இல்லைங்க பிரச்சனை அது இல்லைன்னு இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய வேலையாயிடுச்சு. வெளியே பார்த்தீங்கன்னா 40 டிகிரியில் வெயில் அடிச்சிட்ருக்கேன். நேற்று கா ஏசி இப்போ வேலை செய்யலை, டோட்டல் ஷட் டவுனு. அங்கே இருக்க டிராஃபிக் போலீஸ் நல்ல வேலை, அவர் வந்து அந்த பஸ்ஸுக்காரவங்களாம் சொல்லி ரிவர்ஸ் அனுப்பிச்சு பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி ஒரு பஸ்ஸு போயிடுச்சு, இடம் இருந்துச்சு, இன்னொரு பஸ்ஸு டோட்டலாக மாட்டிடுச்சு. அதுக்கப்புறம் இருந்த ஆளுங்கெலாம் ஷாப் கீப்பர்ஸ்லாம் வந்து அந்த வண்டியை தள்ளி அந்த லஸ்கான லெஃப்ட் எடுத்து அவங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸே வர்றது இல்லையா அங்கே நிப்பாட்டி விட்டு, சரி இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க சார்ட்டு போனாங்க. அவர் வண்டி வாங்கி அதாவது 3வது நாள் டெக்னிக்கலி, பட் நான் எடுத்தது ஃபஸ்ட் டே எடுத்தேன், அதுக்கப்புறம் சண்டே எங்கேயும் போகல, மண்டே எடுக்கிறேன். இப்படி ஆயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் ஒருத்தருடைய மனநிலை என்னவாக இருக்கும்ன்ட்டு. ஸோ நான் ரொம்ப பேனிக் ஆகிட்டேன், நான் இமீடியட் ரெஸ்பான்ஸ் எதிர்பார்த்தேன், அது நடக்கலை, அது நடக்கலை, ரொம்ப லேட் ஆகிட்டே இருந்துச்சு. மாற்றி மாற்றி ஃபோனில் தான் வராங்களே தவிர்த்து யாருமே ஸ்பாட்டுக்கே வரமாட்டாங்க. அதனால நான் ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டேன், நான் ஸ்ட்ரைட்டாக எடுத்து ஆனந்த் மிகரை டாக் பண்ணி இதை போட்டாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் எதாவது வந்து தான் சைட்லேருந்து இல்லை, அவரை அவரை டாக் பண்ணி போட்டதுக்கப்புறமும் நிறைய பேர் வந்துட்டு எல்லாருமே என்னாச்சுன்னு ஃபோனில் மட்டும் தான் சார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. யாருமே இந்த வந்துட்டவங்க ஸ்பாட்டுக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஒர்க் ஓவர் த ஃபோன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அவங்களுக்கு ஃபோனில் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிடணும். ஸோ ரோட் சைடு அசிஸ்டன்ஸு நீங்கள் நீங்கள் ஸ்பாட்டுக்கு வர்றது தான். நான் தான் சொல்கிறேன், நீங்கள் இது பெரிய ப்ராப்ளம்ங்க, என்ஜின் ஸ்டார்ட் ஆகுது எனக்கே தெரியும், நான் கேமராமேன் தான், ஐ டீல் வித் டிஜிட்டல் கேமராஸ். நீங்கள் தயவு செஞ்சு யாராவது ஸ்பாட்டுக்கு அனுப்புங்கன்னா அது அது என்ன பிரச்சனைன்றாங்க இதுன்றாங்க இப்படியே சுற்றி கடைசியாக ஒரு டோயிங் வெஹிக்கிள் தான் வந்துச்சு. அந்த டிரைவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வண்டியை எப்படி நியூட்ரல் கொண்டு வருதுன்னு கூட தெரில. இப்படி தான் இருந்துச்சு ரோட் சைடு அசிஸ்டன்ஸோட குவாலிட்டி. இப்போ என்ன சார் நீங்கள் முடிவு பண்ணிருக்கீங்க? அதாவது வாங்கிய 2வது நாளே ஒரு பெரிய பிரச்சனை, ஸோ அந்த சைடு இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, பிட் போட்டேன், அந்த ஓனருக்கே வந்து டாக் பண்ணீங்க, என்ன உங்களோட கோரிக்கை இருக்கு? இந்த வண்டி வந்து போன February 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என் ஒய்ஃப் வந்து டெமோவுக்கு வர சொல்லி சர்ப்ரைஸாக அட்வான்ஸ்லாம் பே பண்ணி புக் பண்ணாங்க. இது பெரிய காஸ்ட்லி வண்டியாக இருக்குது, இது எப்படி வாங்குறதுன்னு 1.5 வருஷம் ஆகுமா வர்றதுக்கு, அதுக்குள்ளே நீ காசு ரெடி பண்ணிட மாட்டியா, அதெல்லாம் வாங்கிடலாம், ரொம்ப வரி பண்ணாது சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக வாங்கி கொடுத்தாங்க. அந்த இது இந்த February 14 அந்த வண்டி வரல. ஸோ இப்போ தான் இப்போ ஆல்மோஸ்ட் 15.5 மந்த்ஸ் கழிச்சு அந்த வண்டி எனக்கு வந்துச்சு. சரி, எங்கள் ஒய்ஃப் வீட்டெலாம் பயங்கர இந்த ஆளுங்க, ஓய் 4 எலுமிச்சம் பறிச்சு வச்சு ஏற்றுனாங்க, ஐயரும் இறக்குனாங்க, அவ்வளோ மா இதெல்லாம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணி நடந்து பறிச்சு வச்சுக்கோங்க. பட் அவங்க அதை ஸ்ட்ராங்காக நம்புவாங்க, ஈவன் தோ ஐ டோன்ட் ஹேவ் தி பிலீஃப், அதெல்லாம் பண்ணியே நடந்துருச்சு.
அது ரைட்டாக தப்பான்றதா இல்லை, பட் ஐ வாண்ட் டு அவங்களோட சென்டிமெண்ட்டை நான் மதிச்சு தான் ஆகணும். தெளிவாக சொல்கிறாங்க இந்த வெஹிக்கிள் திருப்பி வீட்டுக்கு வரவே கூடாதுன்றாங்க. இந்த எனக்கு இதே எக்ஸ்யூவி 700 இஸ் ஃபைட் பட் நாட் திஸ் வெஹிக்கிள். இந்த என்ஜின் நம்பர் இந்த சேசஸ் நம்பர் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டேன் திருப்பி. ஐ ஹவ் டோல்ட் தம் வெரி கிளியர்லி. அது அவ்வளோ ஈஸியாக ஒன்று யாரும் மாற்ற மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஐ வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு சேஞ்ச் இட் வெஹிக்கிள். ஐ நோ தட் இட் இஸ் டிஃபிகல்ட் பட் ஐ வில் ஃபைட் ஃபார் இட். அப்படி மாற்றி கொடுத்ததுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கா? இருக்கான்னாங்க. அதாவது நான் வேறு இன்சிடென்ட்லாம் சொல்கிறேன் பாருங்கள். கன்சியூமர் கல்ச்சர் இந்தியாவில் வேறு, எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வேறு. ஐ யூஸ் டு ட்ராவல் அலாட். நான் வந்து அமெரிக்கா போகிறேன், நியூயார்க்கில் ஒரு வேன் யூஷன் ஷர்ட் வாங்குறேன். எனக்கு ட்ரஃபை ஞாபகம் இல்லை எக்ஸாக்ட்லி. நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு ஒரு 2000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 2000 ரூபாய்க்கு ஒரு இது வாங்குறேன், ஒரு டிஷர்ட் ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். அங்கே டிஸ்கவுண்ட்டில் இருந்துச்சு. வாங்கி நியூயார்க்கில் பெட்டியில் வச்சுட்டு யூஎஸ் ஃபுல்லாக சுற்றினோம். ஒரு 1 மாதம் ட்ரிப் போயிருந்தோம் நானும் என் ஒய்ஃபும். முடிச்சுட்டு போர்ட்லேண்ட் வரும். போர்ட்லேண்டு பார்க்குறேன் அதே வேன் யூஷன் டிஷர்ட்டு 50% அதுலேருந்து 50% ஆஃப், வெறும் 1000 ரூபாய்க்கு இருக்குது. அவங்க சித்தப்பா கிட்ட சொல்கிறாங்க, அவர் அந்த ஊர் சிட்டிசன், அவர் க்ரீன் கார்டு ஹோல்டர். ஐயோ பாருங்க, நான் அவசரப்பட்டு நியூயார்க்கில் வாங்கிட்டேன், இந்த ஊரில் வாங்கியிருந்தா இது பாதி காசுக்கே கிடச்சிருக்கோம். நீ அந்த டேக்லாம் பிரிக்கல, அப்படியே தானே இருக்கேன், அப்படியே இருக்கு பில் வச்சிருக்கேன் ஆஃபீஸாக, பெட்டியில் தானே இருக்கும் பில்லு, நாளைக்கு இங்கே நம்ம வருவோம், அப்போ நம்ம எடுத்து வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் டே வந்தார். ஐ டோன்ட் லைக் தி ஷர்ட் அப்படின்னாரு. அவங்க மாற்றிட்டு கேஷ் கொடுத்தாங்க, அந்த ஷர்ட்டை எடுத்துகிட்டு வந்தார், திருப்பி கொடுத்தாரு, பில் பண்ணார், கொடுத்துட்டாங்க. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு. இல்லை எப்படி அவ்வளோ ஈஸியாக, வேன்யூஷன் தான் நான் வாங்கினேன், அந்த ஊர்லேயே வேன்யூஷன் தான், இங்கேயும் வேன்யூஷன் தானே, யூ கேன் சேஞ்ச் இட் எனிவேர் யூ வாண்ட். அமெரிக்கா வந்து இந்தியா அளவுக்கு பெரிய கண்ட்ரிங்க, இன்ஃபேக்ட் அதை விடவே பெரிய பெரிய ஹியூஜாக இருக்கும் லேண்டு இது, அது பாசிபிள். ஐ வாஸ் ஷாக்ட். இந்த சரி நீ நீ வேணான்னு சொன்னால் அவங்க திருப்பி ரீஃபண்ட் பண்ணணும். அதுதான் அந்த ஊர் கல்ச்சர். நம்ம ஊரில் என்ன போட்டு வச்சுருப்பாங்க, கூட்ஸ் ஒன்ஸ் சோல்டு கேனாட் பி டேக்கன் பேக். அது நம்ம ஊரில் எல்லா கடையிலையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ யூஎஸில் அது முடியுதுன்னா அப்போ இந்தியாவில் ஏன் முடிய மாட்டேன்னு. அதே சொல்கிற மாதிரி அதே வேன்யூஷன் இந்தியாவில் எனக்கு ஏதோ ஒரு என் பிறந்த நாளைக்கு என்னோட தெரிஞ்ச ஒருத்தர் கிஃப்ட் பண்ணியிருந்தார். பெங்களூரில் ஒரு ஷர்ட் வாங்கிட்டார், சைஸ் தப்பு, பெரிய சைஸ் வாங்கி அனுப்பிச்சிட்டார். சைஸு தப்புன்னு நான் மாற்ற போகிறேன் ஃபீனிக்ஸில் இருக்கிற வேன்யூஷனில். நீங்கள் பெங்களூரில் வாங்கிடுங்க சார், இங்கே மாற்ற முடியாதுன்றாங்க. ஏங்க இதுக்காக இப்போ நான் எப்படி காருக்கு பெட்ரோல் போட்டு பெங்களூர் போகணுமா, நான் காமெடி பண்ணுறீங்களா, வேன்யூஷன் தானே அப்படி நான் பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணி நான் ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை மாற்றிக்கலானே அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அமெரிக்காவுக்கு இங்கேக்கும், இதுதான் டிஃப்ரென்ஸ். இது ஏன் இப்போ அவங்க ஊரில் முடியுதுன்னா உங்கள் ஊரில் ஏன் முடியறதில்ல, நமக்கு அவேர்னஸே கிடையாது. இப்போ ட்வீட் பார்க்குறது, சார் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு அவ்வளோதான், அவனால் மாற்றவே முடியாது, சாரி டு சே திஸ், நத்திங் குட் பி டன், நீங்கள் இந்த வண்டி வச்சு தான் ஓட்டி ஆகணும். ஏன் ஓட்டி ஆகணும் கேட்குறேன், ஏன் என் வண்டி முதல் நாளே ஃபெயிலியர் ஆகுது, எனக்கு சென்டிமெண்ட் அது பிடிக்கலன்ற கேள்வியே கேட்காம சட்டையே மாற்றுறாங்க. இந்த கார் யூஎஸ் நடந்திருந்தால் கேள்வியே கேட்காம மாற்றுவாங்க, இந்தியாவிலேயே மாற்றணும். அடுத்து உங்கள் நடவடிக்கை என்னவாக இருக்கும்? ஏன்னா வந்து கிட்டத்தட்ட புக்கிங் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு சொன்னீங்க. ஸோ மறுபடியும் அதே மாதிரி ஷட் டவுன் ஆகும்போது ஸோ அவங்க சைடில் அந்த நிறைய நாட்கள் எடுத்துக்கலாம்ல, உங்களோட கோரிக்கை என்னவாக இருக்கும்? இல்லை எனக்கு புரியல, இதே கார் திருப்பி வந்தால் கேட்குறீங்களா, வேற ஒரு கார் கூட சொல்கிறேன் சப்போஸ் நான் திருப்பியும் ஆக்ஷன் எடுப்பாங்க, திருப்பியும் ஷூ பண்ணுவேன், திருப்பியும் அவங்க காம்பன்சேட் பண்ணுவேன். எனக்கு சரி வெஹிக்கிள் கான் சிம்பிளி பாருங்களேன், ஒரு வெஹிக்கிள்ன்றது அட்லீஸ்ட் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடணும். அட்லீஸ்ட் 1 வருஷம் வச்சுக்கோங்க, நீ ஏன் 1.5 போகிறீங்க, 1 வருஷம் ஓடணும்ல. 1 வருஷத்துக்கு அப்புறம் அது ஃபெயில் ஆச்சுன்னா ஐ டு அண்டர்ஸ்டாண்ட். இனி அதில் அவ்வளோ 1000 பார்ட்ஸ் இருக்குங்க, அது ஃபெயில் தான் ஆகும், அதுதான் அவங்க வாரண்டி தராங்க, கேரண்டி தராங்க, அதில் போய் மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு ஒன்று தான், 3வது நாள் அது ஆகிருக்கக்கூடாது, என்ன இவ்வளோ நீங்கள் பேனிக் ஆக்கிருக்கக்கூடாது. அது அவங்க ஆனந்த் அது ஐ மீன் மஹிந்திராவுக்கும் அது கெட்ட நடந்தான்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏன் 40 டிகிரி வெயிலில் மாட்டணும், நைட்டு மாட்டிருந்தேன் வச்சுக்கோங்களேன், கூலாக ஹேண்டில் பண்ணியிருப்பேன், டெம்பரேச்சர் நல்லா இருந்திருக்கும், ஓரமாக போய் உட்காந்து பேசியிருப்பேன், டிராஃபிக் இல்லாமல் என் ஃப்ரெண்டு வீட்டு வாசல் நிப்பாட்டி எடுக்கும்போது ஆயிருந்துச்சுன்னா அவளை பணிக்க இருக்க மாட்டேன், ஃபோன் பண்ணிட்டு வண்டி எடுக்க போனேன் வீட்டில் போய் உட்காந்துருக்க போகிறேன். இட் ஹேப்பன் இந்த மிடில் ஆஃப் தி ரோடுங்க, அதுதான் பிரச்சனை. ஸோ அவங்க டைம் அப்படி இருந்திருக்கு, என் டைம் அப்படி இருந்திருக்கு. ஸோ அதனால் அடுத்த முறை நினச்சிதான் சரி, நானும் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆள், எனக்கு புரியும் அந்த பிரச்சனை நடக்கலாமா இல்லான்ட்டு இல்லையான்ட்டு. 1 வருஷம் வந்தால் ஓகே தாராளமாக சரி வண்டியில் சரி பண்ணி போகிறேன் அவ்வளோதான். சப்போஸ் அப்படி நடக்கலை, இந்த வெஹிக்கிள் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன மாதிரி வேறு லீகலாக எனி எக்ஸ்ட்ரீம் போகணும், அதான் சொல்லிட்டேன் இல்லையா, என் ஒய்ஃபை மீறலாம் அந்த வண்டி கிடையாது, அவங்க சென்டிமெண்ட்டாக வாங்கி கொடுத்து எனக்கு சென்டிமெண்ட்டாக அந்த வண்டி பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஐ த சம்திங் ராங் வித் திஸ் வெஹிக்கிள், ஐ டோன்ட் லைக் இட்டு நம்ம சொன்னதுக்கப்புறம் இல்லை அவங்க அதான் கன்வின்ஸ் பண்ணாங்க நம்ம அதை தான் வச்சுக்கலாம், அதையே நான் வச்சுக்கணும். டூ திங்க் ஐ டோன்ட் ஹேவ் த ரைட் டு சேஞ்ச் வெஹிக்கிள். 31 லட்சம் கொடுத்தேன், 15.5 மாதம் வெயிட் பண்ணேன், 2வது நாள் வண்டி ஃபெயில் ஆயிருக்குன்னா த ரைட்ஸ் இஸ் இன் மை சைட். நான் சொல்கிறது மஹிந்திரா மேல கேட்டு தான் ஆகணும், முடியாதுன்னு சொன்னாங்கன்னா பார்த்துக்கலாம். அங்கே சட்டையை மாற்ற முடியுதுல்ல, ஒரு யூஎஸில் வந்துங்க ஷர்ட்டை ரேட்டு கம்மின்றதுக்காக மாற்ற முடிஞ்சிச்சுல, இங்கே பிரச்சனை நம்ம ஊரில் 31 லட்சம் காரை மாற்ற முடியாதா, முடியணும், அதை நான் பண்ணுறேன்.
சார், கண்டிப்பாக உங்களோட பிரச்சனை வந்து கூடிய விரைவில் வந்து சாலாகுன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவ்வளோ லக்ஸரி வண்டி, ஸோ கிட்டத்தட்ட 31 லட்சம் ரூபா வந்து கொடுத்து எடுத்துருக்கீங்க, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலாக வந்து வெயிட் பண்ணி எடுத்துருக்கீங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து அவங்க மாற்றி கொடுக்கணும் அப்படின்றது எல்லோரும் கோரிக்கையாக தான் இருக்கும். ஸோ இல்லை, எனக்குமேங்க, நான் வந்து ஆனந்த் மகேந்திரா சார் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன், ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் ட்விட்டரில், ரொம்ப நல்ல எந்தூசியாஸ்டிக்கான ஆள் அவர், அதெல்லாம் டவுட்டே கிடையாது. இன்னொன்று, ஐ வாண்ட் கம்ப்ளைன் இம் ஸ்டேட் இன் யூ ரன் அன் ஆர்கனைசேஷன், அது கீழே எத்தனை 1000 பேர் வேலை செய்வாங்க இல்லையா, எல்லாத்தையும் போயிட்டுலாம் ஒரு ஓனர் நல்லா பார்த்துலாம், அதெல்லாம் தட்ஸ் இம்பாசிபிள்ங்க. ஹவு டஸ் த கம்பெனி ரியாக்ட், அதான் விஷயம். அந்த ரியாக்ஷன் வாஸ் பேடாக தான் இருந்துச்சு, மேபி அவங்களுக்கே அது எக்ஸ்ட்ரானரி சுச்சுவேஷன், அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ஐ வாண்ட் டு கிவ் தம் தேர் டைம் ஆல்சோ. திடீர்னு நடந்துருச்சு, ஐயோ மகேந்திரா வண்டி அப்படிலாம் கிடையாது. அந்த வண்டி மிச்சவங்களாம் நல்லா தான் ஓடிட்டு இருக்காங்க, நல்ல வெஹிக்கிள் தான், பட் மிஸ்டேக்ஸ் டூ ஹேப்பன், அதை கரெக்ட் பண்ணோம். ஸோ ஐ ஹாவ் ட்ரஸ்ட் இன் தி மஹிந்திரா ஃபேமிலி, இட்ஸ் அன் இந்தியன் கம்பெனி, ரொம்ப நல்லா அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துப்பார், ரொம்ப நல்ல பிஸ்னஸ் மேனுங்க. எவ்வளோ பெரிய காம்படிஷன் இருக்கும்போது ஸ்கார்பியோன்னு ஒரு வண்டியை கொண்டு வந்து அதை அவ்வளோ பெரிய ஹிட் ஆக்கி இன்றைக்கி மஹிந்திராவை வேறு லெவல் மூவ் பண்ணியிருக்காருன்னா, ஹீ இஸ் நாட் அன் ஆர்டினரி பர்சன், ஹி கேன் டூ எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ். என் வேலை ரொம்ப சின்ன விஷயம்தான், எனக்கு தெரிஞ்சு அவங்க கண்டிப்பாக மாற்றி கொடுத்துருவாங்க நம்புகிறேன். அப்படி இல்லைன்னா ஐ ஹாவ் டு ஃபைட் ஃபார் இட். நன்றி சார், தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி, அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.